ஐநிலங்கள் நிலப்பரப்பின் வாழ தகுதி வாய்ந்த பகுதிகள் ஐந்து இயற்கை கூறுகளாக பிரிக்கப்படலாம் என்பதை பண்டை தமிழர்கள் உணர்ந்திருந்தனர். ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் அவர்கள் திணை என்னும் பெயரிட்டனர். திணை என்னும் அச்சொல் ஒரு நிலப்பரப்பு என்னும் பொருள் தருவதாய் தின் அல்லது திட் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து பெறப்பட்டதாக தோன்றுகிறது. திணை என்ற அச்சொல் பொதுவாக நிலம் என்ற பொருளிலும் ஆளப்படுகிறது. பண்டை தமிழர்கள் நிலப்பரப்பு ஐந்து இயற்கை கூறுகளை கொண்டுள்ளது என்பதை மட்டும் அறிந்திருந்தாரல்லர். மனித வாழ்வின் செயல்பாட்டு முறைகள் ஒவ்வொரு மனித இனமும் எந்த இயற்கை சூழலில் வளர்ச்சி பெற்றதோ அந்த இயற்கை சூழலின் இயல்புகளோடு ஒத்திருந்தன என்பதையும் அறிந்திருந்தனர். அந்த ஐந்து நிலப்பகுதிகளாவன மலையும் மலை சார்ந்த இடமுமாகிய குறிஞ்சி, நீரற்று வறண்ட நிலப்பகுதியாகிய பாலை, மலைக்கும் மடுவிற்கும் இடைப்பட்ட காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியாகிய முல்லை, ஆற்றுப்படுகை நிலமாம் மருத்தம், கடலும் கடல் சார்ந்த பகுதியுமாகிய நெய்தல். நிலப்பரப்பின் இந்த ஐந்து இயற்கை பிரிவுகளும் தமிழ்நாட்டில் சிறு சிறு அளவிலேனும் காணப்படுகின்றன. தென்னிந்தியர் ஒரு நிலப்பிரிவிலிருந்து பெரிதொரு நிலப்பிரிவிற்கு பரவி வாழ்ந்தமையால் அந்நிலப்பரப்பு ஒவ்வொன்றும் உருவாக்கி அளித்த நாகரீகத்தை அவர் படிப்படியாக வளர்த்துள்ளனர். மனித இன நூல் வல்லுனர் வேறு வேறுபட்ட மூவகை மனித நாகரீகத்தின் இயல்பினை காட்ட வல்ல முப்பெரும் இடங்களான முப்பெரும் நிலப்பிரிவுகளை குறிப்பிட்டுள்ளனர். அவ்வகை நாகரீகம் மத்திய தரைக்கடல் நாகரீகம், ஆல்ப்ஸ் மலைநாட்டு நாகரீகம், நார்டி எனப்படும் வடமேற்கு ஐரோப்பிய நாகரீகம் என அழைக்கப்பட்டன. மத்திய தரைக்கடலை சார்ந்து நிலவிய நாகரீகத்தையும் ஆல்ப்ஸ் மலையின் இருபக்கத்தும் நிலவிய நாகரீகத்தையும் ஆராயத் தொடங்கிய போதுதான் மனித நாகரீகத்தின் வளர்ச்சியில் அம்மக்கள் வாழும் சுற்றுச்சூழல் செலுத்தும் ஆட்சியின் இயல்பு உணரப்பட்டது. ஆகவே முதல் இரு நாகரீகங்களும் அவ்வாறு பெயரிடப்பட்டன. மூன்றாவது இயல்பினை காட்ட வல்ல இடப்பகுதி யுரேஷியா எனப்படும் பிரிவுராத ஆசிய ஐரோப்பிய பெருநில பரப்பின் வடபகுதியை சார்ந்தது. ஆகவே மூன்றாவது நாகரீகம் அவ்வாறு பெயரிடப்பட்டது. தமிழ் பெயர் சூட்டுவதாயின் மத்திய தரைக்கடல் நாகரீகம் நேதலாம், ஆல்ப்ஸ் மலைநாட்டு நாகரீகம் குறிஞ்சியாம், நார்டி நாகரீகம் முல்லையாம். மனிதன் பண்டு கடந்து வந்த நாகரீகத்தின் படிக்கட்டுகள் ஐந்து. அவையாவன வேட்டையாடல், நாட்டோடி வாழ்க்கை, கால்நடை மேய்த்தல், கடல் மேற்சேரல், தொழில்மயமும் கலந்த உழவு தொழில் மேற்கோடல். இவை முறையே குறிஞ்சி, பாலை, முல்லை, நெய்தல், மருதத்திணைகளுக்கு நிகராகும். ஒவ்வொரு நிலப்பிரிவையும் சார்ந்த இயற்கை வளங்களின் இயல்புகள் அவ்வன் நிலத்துக்குரிய நாகரீக வளர்ச்சிக்கு தூண்டுதலாய் அமைந்தன.